தமிழ் அறுபத்தி நான்கினையும் ஆகிய பழக்கலைகள் அறுபத்தி ஆய கலையாம் தமிழ் அறுபத்தி நான்கினையும் நேயமுடன் எனக்கு தமருள் புரிவா அருளும் என் தாயே கலைவாணியே அமுத கலைக்கு முத்தமிழ் அரசிய தேவத்திருநெறி திருப்புகழ் வள்ளுவன் ஆவப்பாளர் நயம்பெற உரையில் தேவத்திருநெறி திருப்புகழ் வள்ளுவன் ஆவப்பாளர் நயம்பெற உரையில் அகிலம் எல்லாம் உணரருள புகழ் பெறவை அகிலம் எல்லாம் உணரருள புகழ் பெறவை அகிலம் எல்லாம் உணர
மூவிரி முகங்கள் போற்றி, முகம் பொழில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்கும் அன்னார் செவ்வேல் மலரடி போற்றி, திருக்கைவேல் போற்றி 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 என்று முருகனை போற்றி என் பணியை துவங்குகின்றேன். முருகா, அருமுகா, கந்தா, குகா, சண்முகா, என்றென்றும் என்னை நலமோடு வாழ நீதான் அருள் செய்ய வேண்டும். முருகா, முதல்ல அன்பளிப்பு கொடுக்கணுங்கிற ஆசையில் முன்னாடி வந்துட்டேன். 1956 நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்க சிறிய பாட்டை நான் பார்க்கல, என் பார்வையில். நான் வயசை சொல்கிறதுனால கவலைப்படல. எனக்கு இப்போ 74-75 நம்ம எனக்கு ஞாபகத்துக்கு 55 கூட நான் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்ரீவல்லியை பார்க்குற போது என்னுடைய பார்வையில் தெங்காமா எப்படி வந்தாங்களோ, சித்ராதேவி அம்மா எப்படி வந்தாங்களோ, ஒரு மீனா அம்மா திரும்ப மீனாம்மா அந்த மாதிரி ஒரு நடைவிட பாவனையோடு வந்தார். அதாவது சொன்னேன், சரீரமும் ஒத்துழைக்கணும், சாரீரமும் ஒத்துழைக்கணும், மிகப்பெரிய சாதனை இது. இது யாருமே அறிஞர் சொல்லலைன்னா தெரியவே தெரியாது. இது ஒரு புது வள்ளி வந்திருக்காருன்னு தெரியும். இதை பாராட்டி முதல் அன்பளிப்பு இந்த மாமன் கொடுக்குறதா வச்சு நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய அருமை மாமா தமிழ்ச்செல்வி ராமநாதன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அருமை மைத்தனர் குஞ்சங்குளம் எஸ் சண்முகம் அவர்களும், அருமை மாமா இடையார் எஸ் வி குமார் அவர்களும் இணைந்து நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் இவரங்க வேலையிலே வழிநாயி என்றால் இப்படித்தான். நான் முத முதல்ல நாடகத்துக்கு வர்றது தாரம் கொடுத்த நாடகத்துக்கு வந்தேன். அன்னைக்கு மாமா சொன்னாங்க, தமிழ்ச்செல்வி அக்கா அவருடைய வீட்டுக்காரர் சொன்னார், அந்த காலத்தில் எப்படி நாடகம் சிரிப்பாட்டு வந்து பண்ணுவாங்களோ, எப்படி பாடுவாங்களோ அதே நன்மை இருந்துச்சு. உண்மை அதுதான். அன்னைக்கு இது மாதிரி சிரிப்பாட்டு வந்து இதே மாதிரி பெட்டி வாச்சு, இதே மாதிரி தான் வச்சு உன்னே திருப்பி சொல்லி ஒரு பாடல் முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இன்றைக்கி அதே இன்னைக்கு பார்க்குற போது அந்த காலத்தில் நான் ஆரம்ப காலத்தில் எப்படி தாளம் போகிற காலத்தில் எப்படி நாடகம் நடந்துச்சோ, சீபாட்டி எப்படி பாடினாங்களோ அதே சாயலில் இன்னைக்கு பாடிய ஹரிஹர செல்வி அவர்களுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜநடிகை கே மங்களதேவி அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறேன். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினர் எஸ்கேஎஸ் முருகேசன் அவர்கள் சார்பாகவும், நாரதர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சார்பாகவும், மிருதங்கம் காளீஸ்வரன் அவர்கள் சார்பாக, ரெண்டு பேரும் அவங்க பையங்க, அவர்கள் சார்பாக ஹரிஹர செல்வி அவர்களுக்கு 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறோம். கோவில்பட்டியை சேர்ந்த சின்னையா மேன் உரிமையாளர் அருமை ஆனந்த் மாப்பிள்ளை அவர்கள் சார்பாக இங்கே வள்ளியார் நடித்துக் கொண்டிருக்கும் அருமை ஐட்டான் ஹரிஹரணி அவர்களுக்கு ஹரிஹர செல்வி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். ஹரிஹர செல்வி அவர்களுக்கு சிரிப்பு நடிகர் சுரேஷ் அவர்கள் சார்பாக 50 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். காரைக்குடி முத்தமிழரசி ராஜ நடிகை அருமை சகோதரி திலகவதி அவர்கள் இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் ஹரிஹர செல்வி அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அருமை மாப்பிள்ளை ஆத்தங்குடியை சேர்ந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர் எம் துரைராஜ் அவர்கள் செல்வி அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்திய அத்தனை நல்ல இது எங்களுக்கும் நுழுமார்ந்த நன்றி. திண்டுக்கல்லை சார்ந்த ராஜ நடிகை வி கே சமுதா அவர்கள் சார்பாகவும், மிருதங்க அருமை அண்ணன் ஆர் எம் எஸ் மணி அவர்கள் சார்பாகவும் 200 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம். ஹலோ. இவரங்க மேடையிலே வள்ளியாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிளை மாப்பி அவர்களுக்கு அவர்களை பாராட்டி விளாங்காட்டூர் புல்லுவடியைச் சேர்ந்த எஸ்பிஆர் கணபதி அவர்கள், காரைக்குடி இசை நாடக சங்க துணைச் செயலாளருமான எஸ்பிஆர் கணபதி அவர்கள் 501 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு இதையும் இணைந்த நன்றி. நன்றிகளது வணக்கம். மணப்பாறையைச் சேர்ந்த அருமை ஜி வி செங்குட்டன் அருமை அக்கா அவர்கள் சார்பாக, கலை
அக்கா அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். நன்றி, நன்றி. எழுத வணக்கம், வணக்கம். முருகா, எம்பெருமானே, என்றென்றும் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை வாழ வைக்க வேண்டும் ஆண்டவா, பழனி ஆண்டவா. புதுக்கோட்டையை சேர்ந்த தாலுக் கலைஞர் தியாக அவர்கள் சார்பாக 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி, வணக்கம். நெடுமரத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் சரவணன் அன்னார்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். நன்றி, வணக்கம், வணக்கம். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னையான தினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னையான தினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னையான தினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளிமலை நாதனே, பாவடி வேலனே, வெள்ளிமலை நாதனே, பாவடி வேலனே. தாய், இந்த சகல உலகத்துக்கும் நீ அல்லவா தாய்.
பாருங்க மேடையிலே, இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாகவும் இந்த நாடகத்தின் கதாநாயகியாகவும் நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் அன்பு உடன் பிரபா சகோதரர் ஹரிகரன் அவர்களை பாராட்டி, பெருமன்ராஜ் ரசிகர் மன்றம் 30 சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் சார்பாக பொன்னாடையும் ₹101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். இங்கே டான்ஸாக நடித்த, இங்கேயா எங்கும் டான்ஸாக நடித்த விஜி, திருச்சியைச் சேர்ந்த விஜி அவர்கள் சார்பாக ₹101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மேலும் ராஜ நடிகை லட்சுமி அவர்கள் சார்பாக ₹101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். மேலும் எனது ஆஸ்தான குருநாதராகிய புதுகையைச் சேர்ந்த அன்பு அண்ணன் டிஎஸ்சி அப்புராஜ் அவர்கள் சார்பாக ₹201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். நன்கொடி வழங்கிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என் உளமார்ந்த நன்றி, நன்றி இழந்த வணக்கம். தாயே பராசக்தி அம்மா, நீதான் என்னை காத்தருள வேண்டும் தாயே. இசைக்கரங்கள் குழுமத்தின் சார்பாக ராஜா சிவனகிரி ராஜா மற்றும் அருமை சகோதரர் சிவகுமார் எம் எஸ் சிவகுமார் இவர்கள் சார்பாக ராஜ நடிகை ஹரிகரன் அவர்களை பாராட்டி ₹501 பரிசாக வழங்கியுள்ளார்கள். நன்றி, நன்றி இழந்த வணக்கம், வணக்கம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடைக்காரியம்மா நீ அருளாடிவாரும் அம்மா, உடுக்கை பம்பை முழங்க உரிமை மேடம் தான் முழங்க தாய் சித்தாங்கு அடைகட்டி நீ சீரி எழுந்திடம்மா. மேல் மலையனூர் வாழ்பவளே என் அங்காள ஈஸ்வரியே, ஆத்தாளை அழைக்கின்றேன் அம்மா நீ ஆடி வந்திடம்மா. மலையனூறு அங்காளியே மகாளி திரிசூலியே, மலையனூறு அங்காளியே மகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா, குறி சொல்ல வந்திடம்மா, எங்கள் குலதோக்கும் தேவியம்மா அம்மம்மா. மலையனூறு அங்காளியே மகாளி திரிசூலியே, மலையனூறு அங்காளியே மகாளி திரிசூலியே, குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தேவியம்மா அம்மம்மா. மலையனூறு அங்காளி மகாளி திரிசூலி, அலங்கார தோரணமா என் அங்காள
அலங்காரமா மாறி ஆடி வரும் தேரினிலே அமர்ந்து வரும் தேவி அம்மா இனங்கால ஈஸ்வரியே உன்னை அழைக்கின்றேன் வந்திடம்மா திருவிளக்கு ஒளியிலே முருகா இங்கே ராஜ நடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்பு அப்பா ஹரிஹரன் அவர்களுக்கு அதவத்தூர் நாடக அமைப்பாளர் ஆர் கே வேலாயுதம் அன்னார் அவர்கள் 201 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கார். ஆட்டங்குடியை சேர்ந்த ஆல்ரவுண்டர் துரைராஜ் ரசிகர்கள் சார்பாக ஆட்டங்குடி எல்எஸ் ஏ முத்துமாணிக்கம் கோணாப்பட்டியை சேர்ந்த தெய்வானி சந்திரன் என்னது இன்று வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை ஐட்டான் அவர்களுக்கு 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்கொடி வழங்கிய அத்தனை இதயங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிறங்களிலே 201 அன்பளிப்பாக நன்றி நன்றி நன்றி. நம்பிராஜனுக்கு அடியாளை பிள்ளையாக பிறப்பெடுக்க வைத்தார். பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்விக்கூடம் நடந்து கற்றோர் சொல்படி நடந்து கற்பனா சக்தியோடு என்னை வாழ வைத்திருக்கின்ற ஆய் முருகா, என்றென்றும் இதேபோல் என்னை வாழ வைக்க வேண்டும். இப்பிறவியின் நோக்கமே என்னவென்று தெரியாமல் பிறந்தவள் அடியவள். இந்த பிறவியின் நோக்கம் உனக்குத்தான் தெரியும் கந்தா. அடியவளை சீக்கிரமே ஆட்கொள்ள வேண்டும் முருகா. முருகா அரோரா அழகெல்லாம் முருகனே அறிவெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே குறிஞ்சிக்கு வேண்டவள் ஈராறு முகங்களில்
பேரொருள் ஒளி வீசும் நாவார பாடி வந்தார் நலங்காக்கும் தேவனவனும் நாவார பாடி வந்தார் நலங்காக்கும் தேவனவனும் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே எழுவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே. கந்தனை பற்றி பாடிக்கொண்டிருந்தால் எனக்கு நேரம் போவதே தெரியாது. ஆனால் தந்தை அழைத்ததாக சொன்னார்கள், செல்ல வேண்டும். என் தந்தை எனக்காக ஒரு பிரார்த்தனை வைத்திருக்கின்றார். பெண் பிள்ளை கிடைத்தால் அவள் கையாலே திணைக்காவலுக்கு அனுப்பி அதை அறுவடை செய்து உனக்கு படைப்பேன் என்று வேண்டியிருக்கிறார். அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும். திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். தோழிமார்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். வரட்டும், பார்க்கலாம்.